மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுரம்ன்றது நான் கண்டுபிடிச்சது. ஸோ கணிதத்தில் ஒரு பிரிவு தான் இந்த மாயச்சதுரம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8×8 மாயச்சதுரம், சரிங்களா? 8×8 எவ்வளோ? 64. ஸோ இதில் எண்கள் வந்துட்டு 1 முதல் 64 வரைக்கும் எண்கள் இருக்கும். ஒரு தடவை உபயோகித்த எண் இன்னொரு தடவை வராது. உதாரணத்துக்கு சில எண்கள் நான் வெளியிலே கொடுத்துருக்குறேன். 19, 3, 6, 52, 35, 39 இந்த எண்கள்லாம் முன்கூட்டியே கொடுத்துருக்குறேன். அதாவது 64 எண்கள் இதில் இருக்குது, அதில் 6 எண்கள் நான் கொடுத்துட்டேன். 64ல் 6 போச்சுன்னா மீதி 58 எண்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? என்ன விதி அதுக்குனாக்கா, இது 260 இப்படி கூட்டினா 260 வரணும், இது 260 வரணும், இது 260 வரணும், இது 260 வரணும். இது பொது விதி. ஆனால் இதில் 4 4×4 உச்சதுரம் இருக்குது. இது ஒரு 4×4 உச்சதுரம். ஸோ இது 130 கொடுக்கும், இது 130 கொடுக்கும், இது 130 கொடுக்கும், இது 130 கொடுக்கும், சரிங்களா? ஸோ ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 செல், இது 130 கொடுக்கும், இது 130 கொடுக்கும், இது 130 கொடுக்கும், இது 130 கொடுக்கும், சென்டர் 2×2 130 கொடுக்கும். அப்படி தான் இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும், இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும், இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும், இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புள்ளிகிட்ட கோடுகள் இருக்குது. இங்கே ஒரு எண் கொடுத்துருக்கேன். என்ன அர்த்தம்னா, இந்த 3 எண்களை கூட்டினா கூட்டுத்தொகை 126 வரணும். இதே போல் இந்த புள்ளிகிட்ட கோடுகள் இருக்குது, 63 எண் கொடுத்துருக்குறேன். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 63 எண் வரணும் நமக்கு. இந்த விதிகள் தெரிஞ்சுட்டால் தான் நீங்கள் வந்துட்டு மாயச்சதுர புதிர் நீங்கள் தீர்வு காண முடியும். இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிர் தீர்வு காணுவோம். இந்த மாயச்சதுர புதிர் எங்கேருந்து வேணால் ஆரம்பித்து எப்படி வேணால் போய் எப்படி வேணால் முடிக்கலாம். ஸோ நம்ம இப்போது இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கே 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 வரலாம், சரிங்களா? இந்த 3×75, இந்த 4×4 ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் உங்களுக்கு 130 கொடுக்கணும். இது எவ்வளோ வரணும்? இது 130 - 75, இது வந்துட்டு 55, சரிங்களா? இது 55னா இங்கே என்ன வரும்? இந்த 2×109, இது 55. அப்போனாக்கா இது வந்துட்டு 54 வரும். ஸோ 54 + 55 = 109, சரிங்களா? இப்போ அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 2 எண்கள் சேர்த்திங்கனாக்கா 93, இந்த 3 எண்கள் சேர்த்திங்கன்னா 75. 93 + 75 இப்படி பாருங்கள், 90 + 70 எவ்வளோ? 160. ஸோ 5 + 3 எவ்வளோ? 8. 168, சரிங்களா? இந்த 5 எண்கள் கூட்டினா 168 வருது நமக்கு. நமக்கு தெரியும் இந்த 4 எண்கள் 130 கொடுக்கணும்னு தெரியும் நமக்கு. இப்போ இது என்னது? இது 168 - 130, இது 38, சரிங்களா? இது 38 வருது. ஸோ இதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை கண்டுபிடிக்க முடியுமா? நேரடியாக முடியாது. இது என்ன பண்ணணும்? இங்கே வாங்க, இந்த 3 எண்கள் சேர்த்திங்கன்னா 110, இந்த 4 எண்கள் சேர்த்திங்கன்னா 130 வரணும். இங்கே என்ன வரும்? 130 - 110, இது 20, சரிங்களா? இது 20னா இங்கே என்ன வரும்? இந்த 2×7 = 45. 1 வந்துட்டு 20, இது என்னது? 45 - 20, இது 25, சரிங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இங்கே பார்த்துங்க, 25 + 54 எவ்வளோ? 79. 79 + 39, 79 + 40 வச்சுங்க, 89, 99, 119, -1, 118. இந்த 3 சேர்த்தினா 118, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 118, இது 12, சரிங்களா? இப்போ இங்கே என்ன வரும் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இது 2 சேர்த்தா 109, இது 12. அப்போ 109 + 12 எவ்வளோ? 109 + 2 = 111, 111 + 10 = 121. இது 3 சேர்த்தா 121, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 121, இது 9, சரிங்களா? இப்போ இது என்ன வரும்? இந்த 4 சேர்த்தா 130 வரணும், சரிங்களா? இப்போது 38 + 39 என்ன பண்ணுங்கள்? சிம்பிளாக 40 + 40 கூட்டிக்கிங்க. 40 + 40 = 80. அப்போ இதில் 2, இதில் 1, சரிங்களா? 40லேருந்து இது 2 கழிக்கணும், இதில் 40லேருந்து 1 கழிக்கணும், சரிங்களா? 80 - 3 = 77. 77 + 25, 77 + 5 = 82, 82 + 20 = 102. ஸோ இது 3 சேர்த்தா 102,
நாலு சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 102 இது 28. சரிங்களா? இப்போ நம்ம இதுவரையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபர்தராக இந்த இடத்துல நமக்கு உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடையாது, வெளியிலிருந்தால் நமக்கு ஹிண்ட்டு வரணும். சரிங்களா? இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால்? முடியும். இந்த மூணு எண்கள் சேர்த்திங்கனாக்கா 79. சரிங்களா? ஸோ இந்த நாலு எண்கள் சேர்த்திங்கனாக்கா 130 வரணும் உங்களுக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? இது 130 மைனஸ் 79 இது 51. சரிங்களா? இது 51னா இங்கே என்ன வரும்? இந்த ரெண்டு செத்தா 77. சரிங்களா? இது வந்துட்டு 51. இப்போ என்னது இது? 77 மைனஸ் 51 அப்படின்னாக்கா 26. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரை இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு தீர்வு கண்டிருக்கோம். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.